உலகிலேயே உயரமான முருகன் சிலை அருகே பெண்கள் கால்படாத அமானுஷ்ய மலை. மலை உச்சியில் உணவின்றி வாழும் நிர்வாண சித்தர். மலையேறும் பக்தர்களுக்கு மண் அளித்து ஆசீர்வாதம். இறையுணர்வும் இறைத்தேலும் கொண்ட மெய்யன்பர்களே, வணக்கம். சித்தர்கள் மற்றும் ஜீவசமாதிகளை தொடர்ந்து நம்ம இறைமை டிவியில் பார்த்துட்டு வரோங்க. சித்த தரிசனம், சிவ தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எளிய மனிதர்களாக நம்மளால் சித்தர்களை எப்போதும் புரிஞ்சிக்க முடியாதுங்க. சித்தர்களை தரிசனம் செய்கிறது வாயிலாக நம்ம வேறு வேறு வகையான அனுபவங்களை பெறலாம். ஒரு சில சித்தர் அன்போடு புன்னகிச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, ஒரு சில சித்தர் கெட்ட வார்த்தையால் திட்டுவாங்க, ஒரு சில சித்தரோ வந்து விரட்டி அடிப்பாங்க, ஒரு சிலர் வந்து அடிக்கவும் செய்வாங்க. சித்தர்களோட பரிபாசை, அவங்க சூட்சமங்க எப்பயும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சித்தர் மலை உச்சியில் நிர்வாண கோலத்தில் உணவு உண்ணாமல் நிர்வாணமாக வாழ்ந்துட்டு வராருங்க. அவரை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உலகிலேயே 142 உயரமான முருகன் சிலை சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே புத்திரகொண்டபாளையத்தில் இருக்குங்க. இந்த முருகன் முத்துமலை அருகே இருக்கிறதுனால முத்துமலை முருகன் அப்படின்னு அழைக்கப்படுது. புகழ் வாய்ந்த இந்த முருகனையும் முத்துமலையும் தரிசனம் செய்ய உலகெங்கும் உள்ள பக்தர்கள் செல்கிறாங்க. நாம் பார்க்க போகிற இந்த மலை முத்துமலை முருகன் கோயிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் ஆத்தூர்லேருந்து ராசிபுரம் போகிற வழியில் மல்லிகரை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குங்க. மல்லிகரையில் இருக்க இந்த மலை சன்னாசிவாதர் மலை அப்படின்னு அழைக்கப்படுது. மலை அடிவாரத்தில் சன்னாசிவாதர் பெருமாளுக்கு கோயிலும் மலை உச்சியில் கம்பமும் உள்ளது. இந்த மலையை மக்கள் பெருமாளின் அம்சமாக வணங்குறாங்க. மேலும் புரட்டாசி மாதத்தில் மாலையிட்டு விரதம் இருந்து மலையேறுறாங்க. மேலும் மலையின் மறுபகுதியில் தலவாய்ப்பட்டி கிராமத்தில் வாழ்ந்து ஜீவசமாதியான சன்னாசிவாரத சுவாமிகளோட ஜீவசமாதியும் கோயிலும் அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த ஜீவசமாதி வைணவ திருத்தலங்களில் முக்கியமான ஜீவசமாதியாக கருதப்படுது. பல சிற்பங்களும் சூட்சமங்களும் மிக்க இந்த சன்னாசிவாரத மலையில் சித்தர்கள் அருபமாக வாழ்ந்துட்டு வரதா நம்பப்படுது. மேலும் பலகாலமாக இந்த மலையில் பெண்கள் ஏறக்கூடாது அப்படிங்கிற நடைமுறை இருக்குது. இதனால் இந்த மலை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பெண்கள் செல்றதில்லை. ஆயிரத்தி 500 மீட்டருக்கும் நீளமான உயரம் கொண்ட இந்த மலை உச்சியில் சன்னாசிவாரதற்கென்று கம்பம் நிறுவப்பட்டு வாரந்தோறும் சனிக்கிழமை பக்தர்கள் மலையேறி வழிபடுறாங்க. இதில் ஆண்கள் மட்டும் மலையேறி பெருமாளுக்கு உகுந்த திருக்கோடி மாவிட்டு வழிபடுறாங்க. ஏற்கனவே இந்த மலையை ஒட்டி ஜீவசமாதி உள்ள நிலையில் இப்போது ஒரு வருடமாக வாழும் சித்தர் ஒருவர் மலைக்கு வந்து தவம் பண்ணுறாருங்க. மெலிந்த தேகமும் அற்பார்வையும் கொண்ட இவர் எந்த ஊரை சேர்ந்தவனு தெரியல. ஆனால் திருவண்ணாமலையில் 14 வருஷம் தவம் செஞ்சுட்டு அதுக்கடுத்து இவர் இந்த மலையை தேர்வு பண்ணி வந்திருக்காருன்னு அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. உடையின்றி நிர்வாணமாக இருக்கும் இந்த சித்தர் மௌன நிலை கொண்டு யார்கிட்டையும் பேசுறதில்லைங்க. அதே வேளை உணவும் உட்கொள்றதில்லை. வாரந்தோறும் மலையேறும் பக்தர்கள் இவருக்கு தண்ணீரும் பாலும் கொண்டு செல்கிறாங்க. இதை மட்டும் அருந்தி இந்த மலையில் தொடர்ந்து தவம் ஏற்றி வராரு. மலை உச்சியில் சின்னதாக தனக்காக ஒரு குடில் அமைச்சு அதில் தியானமும் யோக பயிற்சியும் பண்ணுறாருங்க. மேலும் மலையேறும் பக்தர்கள் இவரை பார்த்து தரிசனம் பண்ணால் அவங்கக்கிட்ட மௌன மொழியில் பரிபாசியாக சில விஷயங்களை உணர்த்துறாரு. வாயை திறந்து பேசாமல் பரிபாசையில் எங்கிட்ட அவர் உணர்த்தினாருங்க. எல்லாமே நாராயணன் தான், தான் ஒன்றுமில்லைன்னு தன்னிடம் பெருமாள் அனைத்தையும் உணர்த்துவதாக கூறிய அவர் தொடர்ந்து இந்த மலையில் 20 வருடங்கள் இருக்கப் போவதாகவும் அதையடுத்து பெருமாளுடன் ஐக்கியமாகதாகவும் குறிப்பிட்டாருங்க. மேலும் அவர் தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பும்போது மலையின் மண்ணையே எங்களிடம் அளித்து ஆசீர்வாதம் பண்ணார். இதை நீங்கள் மருந்துன்னு நினச்சா மருந்து, மண்ணுன்னு நினச்சா மண் அப்படின்னு சரியால் குறிப்பிட்டார். தொடர்ந்து மலையேறும் ஆண்கள் இந்த சித்தரை தரிசனம் செய்கிறாங்க. கரடுமூடான மலைப்பாதை கொண்ட இந்த மலைக்கு மலையேறும் திறன் கொண்டவர்களால் மட்டும்தான் ஏற முடியும். மலை ஏறும் போதும் இறங்கும் போதும் கீழே இருக்க சன்னாசிவாத பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணலாம். மலை ஏற முடியாத மக்கள் மற்றும் பெண்கள் இந்த கோயிலில் உள்ள பெருமாளை தரிசனம் செய்யலாங்க.
அன்பர்களே, சூட்சுமங்கள் மிக்க சேலம் மாவட்டத்தில் இருக்க மல்லியகரை சன்னாசி வரத மலையையும் வாழும் சித்தரையும் தரிசனம் செய்யுங்கள். பெருமாளின் இறை அனுபூதி பெறுங்கள். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறை உணர்வும் இறை தேலும் கொண்டு நான் மருதை விஜயகுமார். நன்றி.